வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 HP பம்ப் செட்டுங்க. இது 450 அடி ஆழத்தில் வச்சுருக்கோம். குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் இதை வச்சுருக்குறோம். குடியாத்தம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கதிர்குளம், அனுப்புக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலைக்காடு இருக்குது. இங்கே வன விலங்குகளுக்கு தேவையான தண்ணியே இல்லை சுத்தமாக. நாங்கள் போன அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு மானெல்லாம் இறந்து கிடந்தது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் மான்கள், யானைகள், அப்புறம் அந்த காட்டு எருமைகள், அது மாதிரி நரிகள், இது மாதிரி நிறையா இருக்குது வனவிலங்குகள். தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிக்குது. ஸோ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தவிக்கிற அந்த வனவிலங்குகளுக்காக, பறவைகளுக்காக ஒரு 3 HP பம்ப் செட்டு வந்து ஒரு 450 அடி ஆழத்தில் வச்சுருக்கோம். 1 இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம். 1 நிமிஷத்துக்கு 100 லிட்ரு பம்பிங் ஆகுது. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய தொட்டி மாதிரி, வாய்க்கால் மாதிரி நீட்டமாக கட்டியிருக்காங்க. இந்த பேனலை சுற்றி வந்து சுற்றி ஆழமாக பள்ளம் பறித்து மற்ற மிருகங்கள் வந்து பேனலை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரி வச்சுருக்காங்க. எப்பயும் போல் நாங்கள் அன்றைக்கி போய் காலையிலேருந்து வேலை முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. ஒரு 70% வரைக்கும் பர்சன்டேஜில் டிரைவில் காட்டிக்கிட்டு இருந்தது. அப்பையும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 450 அடி ஆழத்துலேருந்து அருமையாக தண்ணி இறைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த பம்பு பார்த்திங்கன்னா மலைக்காடுகளில் இருக்கிற இதுக்காக போட்டிருக்கிறதுனால தினமும் ஒரு 30,000 லிட்டர் இறைச்சி கொடுக்குற மாதிரி. அந்த 30,000 லிட்டரில் வந்து பாசனம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வனவிலங்குகளுக்காகவே வாய்க்காலில் தண்ணி நிறைச்சி எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குறேங்க. அதனால் அந்த விலங்குகள் வந்து தண்ணிக்காக தேவைக்காக வந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த குடியாத்தம் பக்கத்தில் இருக்க மலைக்காடுகளில் தண்ணி நல்லா இருக்குது. 450 அடி, 600 அடி போர் போட்டிருக்காங்க. 450 அடியில் வச்சாலும் தண்ணி விடாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா குடியாத்தம் பகுதியில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப இல்லாமல் போயிடுது, போரே ட்ரை ஆகி போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மலைப்பகுதிகளில் வந்து தண்ணி நல்லா இருக்குது. 600 அடி போர் போட்டிருக்காங்க. தண்ணி இறைப்பு திறனும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. இவ்வளோ 2 மலைக்கு நடுப்பட்ட பகுதிகளில் தான் அந்த காடு இருக்குது. அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் வந்து தண்ணிக்காக அங்கிட்டு அலையும் போது இங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நேராக இங்கே வந்துடுது. நைட்டு நேரத்தில் யானைகள் வந்து போகிறதுக்கான தடயங்கள் இருக்குது, காட்டு எருமைகளும் வந்து போகுது. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தோம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.